கடை சுஜிதே எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? என்ன படிச்சிட்டு இருக்க பைபிள்ல? எளிமையை பத்தி படிக்கிறேன்டா. எளிமை அப்ப நல்லது. அதுவா, நான் உனக்கு ஒரு கதையை உதாரணமா சொல்றேன்டா. எங்க ஊர்ல ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணல, அவர் தனியாக தான் இருந்தார். அவருக்குன்னு ஒரு செலவு கூட பண்ணிக்க மாட்டார்றா. காசை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப கஞ்சத்தனமாகவே இருப்பார். அந்த அப்படி இருக்குங்காட்டியும் அவர் அவங்க ஊரில் இருக்கிறீங்களா, நீ ஏன் இவ்வளோ கஞ்சத்தனமாக உனக்கு எந்த செலவும் பண்ணிக்காமல் இருக்கிற, உனக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேற அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் எந்த பதிலும் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரா சத்தி. அப்படியே நாட்கள் கிடக்குது. ஒரு தடவை அவர் இறந்து போயிடுறாரா சத்தி. அவங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சரி இவரை அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கும்போது அவருக்கு அடியிலிருந்து ஒரு துண்டு சீட்டு கிடைக்கிது. அவங்களுக்கு அதை எடுத்து படித்து பார்க்கும்போது, நான் எனக்காக இந்த இந்த வாழ்நாள் முழுக்க நான் எனக்காக எந்த செலவும் பண்ணிக்கல, நான் இந்த ஊர் ஜனங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு நான் காசு சேர்த்தி நம்ம ஊரில் தண்ணி வரல அந்த அந்த இதை போ அந்த கஷ்டத்தை போக்குங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ காசு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். நம்ம ஜனங்க தண்ணி வேணும்னா ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க, அதுக்காக நம்ம காசு சேர்த்தி இந்த ஜனங்களுக்காக ஒரு வாய்க்கால் கட்டி தரலாம் அப்படின்னு காசு சேர்த்து வச்சுருக்கிறாரு சத்தி. அந்த பேப்பரில் அப்புறமேட்டு என்ன போட்டுருந்துச்சுன்னா, இந்த காசு நான் எங்கே இருக்குன்னு நான் எழுதி வச்சுருக்கிறேன், அதை எடுத்து நீங்கள் உங்களுக்காக ஒரு வாய்க்கால் கட்டிக்கோங்க, முடிஞ்சால் உங்கள் காசையும் சேர்த்தி நீங்கள் இன்னும் பெருசாக கூட கட்டிக்கோங்க அப்படின்னு போட்டிருக்குது அந்த பேப்பரில். இந்த இது வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம எளிமையாக இருக்கும்போது மற்றவங்களுக்கும் சந்தோஷம் வரும்டா. நம்ம எளிமையாக இருக்கிறத கடவுள் விரும்புகிறார். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எளிமையாக இருந்து கர்த்தரை விரும்பும்படி நீங்கள் செய்வீங்களா? நீங்கள் எளிமையாக இருக்கிற போதும் நீங்கள் மற்றவங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும். ஓகேவா? பாய்.